அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த புனித மாதத்தில் அல்லாஹ் நமக்கு நோன்பினுடைய பாக்கியத்தையும் அல்லாஹுவை அறிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய மாரிஃபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் தந்திருக்கக்கூடிய தௌஃபீக்கிற்கு நன்றி செலுத்தியவனாக உங்களுக்கு நான் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு அமல்கள் இருப்பதாக தன்னுடைய ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார். அன் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸபஅத்தும், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஏழு அமல்கள் இருக்கின்றன. அந்த ஏழு அமல்களுக்குள்ளால் நம்முடைய வாழ்க்கை அடங்கி விடுகிறது. அந்த ஏழு அமல்களிலும் ஏழு செயல்பாடுகளிலும் சரியான சிந்தனையை செயல்திறனை நாம் காட்டும் போது அல்லாஹுவிற்கு நெருக்கமானவர்களாக மாறுகின்றோம். அதில் முதலாவது இரண்டு அமலை பற்றி சொல்கின்றார்கள். அமலானி மூஜிபானி, அவ்விரண்டும் கட்டாயமாக செய்ய வேண்டிய செயல்கள். அந்த செயல்களை செய்யும் பொழுது அதனுடைய வினைகளும் அவசியமாக வந்துவிடும். ஃபஅம்மல் மூஜிபானி, அப்படி கட்டாயமான அந்த இரண்டு செயல்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது முதலாவது சொல்லுகின்றார்கள், ஃபமன் லகியல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யஅபுதுஹு முக்லிஸன் லா யுஷ்ரிக்கு பிஹி ஷைஆ, இணைதுணையற்ற அல்லாஹுவை எவ்விதமான கலப்படமும் இல்லாமல் ஒருவன் வணங்குவானானால் வஜபத் லஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்பது நிச்சயம். அல்லாஹுவை வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது எவ்விதமான ஷிர்க்கும் வைத்துவிடக்கூடாது. எந்த விதத்திலும் அல்லாஹுவிற்கு இணை வைத்துவிடக்கூடாது. இரண்டாவது சொல்லுகின்றார்கள், ஒமன் லகியல்லாஹ கத் அஷ்ரக பிஹி, யார் அவனுக்கு இணை வைத்து விட்டார்களோ வஜபத் லஹுன்னார், அவனுக்கு நரகம் என்பது கட்டாயம். அல்லாஹ் இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்து கொள்வதில்லை. ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக இருக்கின்றான், ஆனால் பெரும்பாவி, எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக செய்கின்றான், ஆனால் ஈமான் அவனிடத்திலே வலுவாக இருக்கிறது. எந்த விதத்திலும் அவன் சிர்க்கு வைக்கவில்லை, அவன் தொழுவதில்லை, நோன்பு வைப்பதில்லை, ஜகாத்து கொடுப்பதில்லை, ஹஜ்ஜி செய்வதில்லை, இன்ன பிற அமல்களிலே அவனுக்கு நாட்டமே இல்லை. ஆனால் அவன் அல்லாஹ்வினுடைய அடியான், அவன் அல்லாஹ்விற்கு சிர்க்கு வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றான். அல்லாஹ் அவனோடு எப்படி நடந்து கொள்வான்? அவனுடைய தீய செயல்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது ஒரு வருடமாக இருக்கலாம், இரண்டு வருடமாக இருக்கலாம், பல ஆயிரம் வருடங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு நிச்சயம் சொர்க்கம், சொர்க்கத்திற்கு செல்வான். எப்போதும் அவன் நரகத்தில் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. காரணம், அவன் கொண்ட ஈமானின் காரணமாக, அல்லாஹுவை அவன் நம்பியதன் காரணமாக. நேர் மாற்றமாக ஒரு மனிதன் எல்லாமே செய்கின்றான், தொழுகின்றான், ஜகாத் கொடுக்கின்றான், ஹஜ்ஜி வைக்கின்றான், ஹஜ்ஜி செய்கின்றான், எல்லா அமல்களிலும் பேணுதலாக இருக்கின்றான், ஆனால் அவனிடத்திலே ஷிர்க் இருக்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு ஆற்றல் உள்ளவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுடைய சக்தி வேறொருவருக்கும் இருக்கின்றது என்ற எண்ணம் அவனிடத்திலே கடுகளவேனும் இருக்குமானால் அவன் இந்த அமல்களுக்குரிய எந்த விதமான பிரதிபலனையும் நாளை மறுமையிலே எதிர்பார்க்க முடியாது. மாறாக அவன் நரகில் தூக்கி வீசப்படுவான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அழைத்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நீ நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டாலும், நீ நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டாலும் அல்லாஹுவிற்கு யாரையும் இணை வைத்து விடாதே. ஈமான் என்ற இந்த ஒன்று நம்மிடத்திலே மிக பலமாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடாது. இணை வைப்பது என்பது ஏதாவது
ஒரு கோயிலில் போய் கும்பிடுவதிலோ அல்லது சர்ச்சிலே போய் நாம் ஜபம் செய்வதிலோ இருக்கின்றது என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். எல்லாவற்றிலும் இருக்கிறது. மிக கவனமாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் சிர்கினுடைய வலையிலே விழுவதற்கு எல்லா விதமான காரண காரியங்களும் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். சைத்தான் எல்லா நேரங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். எந்த நேரத்திலாவது இந்த மனிதனை சிர்கினுடைய வலையிலே விழ வைத்து விடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிர்கை பற்றி சொல்லும் பொழுது இரண்டு விதமாக சொன்னார்கள். ஒன்று சிர்குன் ஜலியுன், சிர்குன் ஹஃபியுன். சிர்குன் ஜலியுன் என்பது வெளிப்படையாகவே ஒரு மனிதன் கும்பிடுவது, ஜபம் செய்வது, இன்னவர் அமல்களிலே அவன் ஈடுபடுவது என்பது தனி. இன்னொன்று இருக்கின்றது சிர்குன் ஹஃபியுன், மறைமுகமான இணை வைத்தலும் ஒன்று இருக்கின்றது. அதில் நாம் எல்லோரும் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகின்றான், ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான், ஹஜ் செய்கின்றான், இந்த அமல்களை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் செய்தால் ஃபகத் அஷ்ரக, அவன் சிர்க் வைத்து விட்டான் என்றார். ஏன்? அல்லாஹ்வினுடைய அமலில் மற்றவரை அவன் கூட்டாக்குகின்றான். நான் செய்கின்ற தான தர்மங்கள் இவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், இவர்கள் எல்லாம் என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே வருகின்றது. அவனுடைய சதக்கா ஹைராத்துகளுக்கு நன்மை கிடைத்து விடும். ஆனால் நாளை மறுமையில் அவனுடைய அமல்கள் அனைத்தும் அவனுடைய முகத்திலே தூக்கி எறியப்படும். நாம் எல்லோரும் இந்த நோயிலே பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட முகஸ்துதிக்காக, புகழ் விரும்புவதற்காக வேண்டி உள்ள செயல்கள் அனந்தம் இருக்கின்றன. என்னை பிறர் பாராட்ட வேண்டும். இவர் எல்லா நேரங்களிலும் தவறாம தொழுதுருவாருன்னு சொல்லும் பொழுது அப்படியே ஒரு குளிர்ச்சி உள்ளத்துல. இவர் நிறைய சதக்கா செய்கிறார் என்று கேட்கும் பொழுது இவருடைய உள்ளத்திலே ஒரு புகழுக்குரிய மயக்கம். சிர்குன் ஹஃபியுன், இது மறைமுகமான சிர்க் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு இதிலிருந்தும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு தவிர்ந்து கொள்ள வேண்டும். நோன்பிலும், இது அல்லாஹ்விற்காக வேண்டி உள்ள அமல், அவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அமல். எனவேதான் அல்லாஹ் இதற்கு நானே கூலி கொடுப்பேன், வேறு யாருக்கும் எந்த அளவும் இல்லாமல் நான் கூலி கொடுப்பதற்கு இதிலே அனுமதிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு அமல் நோன்பு. இந்த நோன்பையும் கூட நம்மில் பலர் பல பேருக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் களைப்பாயிடுதுன்னா அது அப்படியே வச்சுக்கிட்டு வரும்போது சாயங்காலம் ஒரு மாதிரியா இருக்குல்ல, என்னவா இவர் நோன்பு வச்சிருக்கார். யாராவது நாலு பேருக்கு முன்னால் நின்று இப்படி சொல்வதும் இதுவும் முகஸ்துதி, இதுவும் நம்முடைய அமல்களை சொல்லி காட்டுவது. இதிலும் அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் இருக்கின்றது. அந்த பெரிய இணை வைத்தல் இல்லை என்றாலும் சிறிய இணை வைத்தல் இருக்கின்றது, மறைமுகமான இணை வைத்தல் இருக்கின்றது. அடியார்களினுடைய உள்ளத்திலே நம்முடைய புகழை கொண்டு வருவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்கின்றோம். நாளை மறுமையில் இதனுடைய கூலி கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம், ரொம்ப சிரமம். இன்னும் சொல்ல போனால் இந்த அமல்களுக்கு கூலியே கிடைக்காது. அல்லாஹ் சொல்லிவிடுவான், உனக்கு வேண்டிய புகழ், உனக்கு வேண்டிய முகஸ்துதி, பிறர் பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த செயல் உனக்கு உலகில் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ எதற்காக வேண்டி செய்தாயோ அதனுடைய அமல் கிடைச்சிருச்சு. மறுமையில் இங்கு உனக்கு எதுவும் கிடையாது. முன்னால் உள்ள காலங்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஃபிரௌனுக்கு தெரிய வருகின்றது. எத்தனை பெரும் கொடுங்கோலன், விட்டு வைப்பானா? தன்னுடைய மனைவி என்றும் பார்க்கவில்லை, அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மிக தீவிரமான முறையில் சிந்தித்து ஒரு தண்டனை அவன் உறுதி செய்கின்றான். பூமியிலே படுக்க வைத்து கை கால்களுக்கு ஆணி அடித்து தலையிலும் ஒரு பெரிய ஆணியை அடிக்க வேண்டும். அந்த உடல் அழுகி நாற்றம் எடுத்து அப்படியே சாக வேண்டும். தன்னுடைய மனைவிக்கு அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த தண்டனை இதுதான் என்பதை தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லிவிட்டான். ஆசியா அம்மையார் இடத்திலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், தண்டனை கொடுக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள களங்கள் தயாராகிவிட்டது. அதில் கொண்டு வந்து படுக்க வச்சு இரண்டு கைகளிலும் ஆணி அடிக்க ஆரம்பித்து விட்டான்.
அன்னை ஆசியா அம்மையார் அவர்கள் தனக்கு இத்தனை பெரிய துன்பம் நிகழப் போகின்றது என்பதை நன்றாக அறிவார்கள். நாம இருந்தால் பரவாயில்லை, உள்ளத்துல எப்படியாவது ஈமான வச்சுக்கிட்டு உன்னதாம்பா நான் அல்லாஹ் ஏத்துக்கிறேன் டக்குன்னு சொல்லிடுவோம். ஏனென்றால் அந்த அளவிற்கு தான் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு ஓஃபான ஈமான். இப்ப டக்குன்னு ஏசி ஆஃப் பண்ணுங்க, கடகடான்னு எல்லாம் வெளியே போறதுக்கு தயாராகிடுவோம். அந்த அளவிற்கு கூட நம்மால் அல்லாஹினுடைய தீனுக்காக வேண்டி துன்பங்களை சகிக்கக்கூடிய அளவிற்கு தன்மைகள் இன்னும் வலுப்பெறவில்லை. ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி அத்தனை வசதிகளையும் ஒருங்கே அனுபவித்தவர்கள், எதற்கும் அவர்களுக்கு கவலை இல்லை. பணங்காசுகளுக்கோ வசதி வாய்ப்புகளுக்கோ எதற்கும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், ஏன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்தினால். அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க. அல்லாஹ் அது மேன்மக்களிலே அவர்களை எழுதியிருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறாங்க, இந்த தண்டனை பெறுவதற்கு கிடத்தப்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த உலகிலே நீ என்னை அரண்மனையில் வாழ வைத்தாய், எல்லா வசதி வாய்ப்புகளோட என்ன வச்சிருந்த, ஏன் என்று கேட்பதற்கு முன்னால் ஏவலாட்கள் வந்து நிற்பார்கள், என்பதற்கு முன்னால் எனக்கு வேலையை செய்து முடித்து தருவதற்காக வேண்டி ஆயிரம் பேர் காத்திருப்பார்கள். எந்த இடத்திலும் அசுத்தத்தை நான் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அரண்மனை வாழ்க்கையிலே நான் மிகவும் சுகமாக இருந்தேன். நாளை மறுமையில் எனக்கு நீ ஒரு சொர்க்கம் தர வேண்டும், அந்த அரண்மனையை விட அழகான சொர்க்கத்தை தர. எனக்கு ஒரு மாளிகையை கட்டித்தார் ஃபிரௌனுடைய மாளிகையை விட பல மடங்கு அற்புதமான மாளிகையை கட்டித்தார். உனஜினி மினல் கௌமி ஜாலிமீன், இந்த அநீதக்கார கூட்டத்தினரை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, தீயிலிட்டு பொசுக்கப்பட்டாலும் ஈமானை விட்டு விடாதீர்கள் என்று. ஃபிரௌனுடைய மனைவிக்கு இவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையை அந்த ஃபிரௌன் செய்யும் பொழுது கூட அன்னார் அல்லாஹ்விடத்திலே இதைவிட அற்புதமான மாளிகையை கேட்டார்கள் என்றால் அவர்களுடைய உண்மையான இரையச்சமும் ஈமானுடைய வலுவும் எந்த அளவிற்கு உன்னதமாக இருந்திருக்கும். இந்த ஈமான் நமக்கு வேண்டும். அல்லாஹ் என்ன பகரம் கொடுத்தான் தெரியுமா? அவன் கைகளிலே ஆணி அடிப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய உயிரை வாங்கிவிட்டான். ஆனால் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவர்கள் நாம், உயிரோடு இருக்கின்ற ஆசியா அம்மையாருக்குத்தான் ஆணி அடிக்கின்றோம் என்று நினைத்தார்கள், சிலுவையில் அறைகின்றோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் வெறும் ஜடலத்தில் தான் அதையெல்லாம் செய்தார்கள். அல்லாஹ் தன்னளவிலே அவர்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டு அந்த புனித உயிரை அந்த சொர்க்கத்திலே நடமாட விட்டார். இந்த பயிற்சிகள் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த நோன்பு அதற்கான மிகச்சிறந்த களம். அல்லாஹுவை மட்டும் நாம் தியானிப்பதற்கும் அல்லாஹுவிற்காக வேண்டி மட்டும் நாம் அமல்கள் செய்வதற்கும் அற்புதமான பயிற்சியை கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு செயல் நோன்பு. யாருக்கும் தெரியாது. மறைவிடங்களிலே நாம் உண்டு விட்டால் யாரும் பார்க்க போவதில்லை. தாகம் எடுக்கும் நேரத்திலே சில்லுன்னு போய் ஐஸ் தண்ணியை குடிச்சாலும் யாரும் கேட்க போவதில்லை. வெளியில வந்து எல்லாருக்கும் முன்னால கஞ்சியை குடிச்சிட்டோம்னா நாமளும் ஒரு நோம்பாளி தான். கஞ்சியும் வடையும் குடிச்சிட்டா அவன் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறான். ஆனால் எவ்வளவு பெரிய சுவையான உணவுகள் நம் முன் வைக்கப்பட்டாலும் நாம் அதை கண்டிப்பாக உண்ண மாட்டோம். அதன்பால் நமக்கு ஆசை கூட போகாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த எண்ணம் கூட நமக்கு போகாது இந்த நேரத்தில். ஏன்? அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்துகின்றான். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை இந்த நேரத்தில் தயார் செய்கின்றான். உண்மையான ஈமானோடு வாழ்வதற்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வேறு சில அமல்கள் இருக்கின்றன, அது போன்ற நன்மை அவர்களுக்கு கிடைக்கின்றது. உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்தால் அந்த தீமைக்குரிய தண்டனை அதற்கு மட்டும் அவனுக்கு எழுதப்படுகிறது. செய்தால் ஒரு மனிதன் நன்மையை எண்ணினால் அந்த நன்மையினுடைய நன்மை அவனுக்கு முழுமையாக எழுதப்படும். ஒரு நற்செயல் உதாரணமாக நினைக்கிறான், அற்புதமான பள்ளிவாசல் நம்ம ஒன்று கட்டி கொடுக்கணும். எதுக்கு சின்ன சின்னதாக சொல்லுவான், பெருசாவே சொல்லுவோம். அல்லாஹினுடைய பாதையில ஒரு பள்ளிவாசல் ஒன்று நான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சான்.
மஸ்ஜித் கட்டி கொடுத்த நன்மையை அல்லாஹ் உடனே எழுதிடுறான். நீ தூங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன இருக்கு? கட்டி கொடுத்துட்டா, கட்டி கொடுத்துட்டா 10 மடங்கு எழுதுறான். நியத்து வச்சதுக்கு ஒரு நன்மை, கட்டி கொடுத்து விட்டால் 1:10 எழுதி விடுகின்றான். சில நேரங்களில் 1:700 எழுதுகின்றான். அதைத்தான் நான் இந்த ஆயத்திலே ஓதி காட்டினேன். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலிலே சொல்லுகின்றார்கள், மஸலுல் லதீன யும்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் நம்பத்த சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக வேண்டி என்று மட்டும் நியத்தை பரிபூரணமாக்கிக் கொண்டு ஒரு நயா பைசா ஒரு மனிதன் கொடுக்கின்றான். ஒரு பைசா, 1 ரூபா சதக்கா செய்றான். அல்லாஹ் அந்த நன்மை எப்படி கொண்டு வரான் அப்படின்னா, எப்படி கதிர்களில் ஒரு நெல்மணியை வித்தாக போடும் பொழுது அது 700 நெல்மணிகளாக பொங்கி பிரவாகம் எடுத்து மனிதர்களுக்கு நன்மை கொடுக்கின்றதோ, அது போல 700 மடங்கு அல்லாஹு தஆலா அதனுடைய நன்மையை கொடுக்கிறான். வேற அமல்களுக்கு கூட அதில் சொல்லல, குறிப்பா சொல்றான், மஸலுல்லதீன யும்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய பொருளை யார் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கான நன்மை. வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அதோட விடல, விட்டுருவான் பார்த்து அதோட விடல. 700 மடங்கு என்ன 700 மடங்கு? வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றான், உள்ளத்தின் இஹ்லாஸை பார்க்கின்றான், உள தூய்மையை நோக்குகின்றான். 700 என்னடா அந்த அடியானுக்கு கொடுக்கிறது? குடு, லட்சக்கணக்கில் குடு. நன்மையை பல லட்சமாக தூக்கி தள்ளு. அல்லாஹ் யுலாயிஃபு, பல மடங்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக்குகின்றான். எனவே தான் சஹாப பெருமக்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது, கொஞ்சம் கூட தங்களிடத்திலே பொருளை வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். தன்னுடைய ஒரு தோட்டத்தை விற்கின்றார்கள். ஏறத்தாழ 1000 திர்ஹம்களுக்கு அந்த தோட்டம் விலை போனது. வருகின்றது 40,000 திர்ஹம் என்றும் வருகின்றது, 70,000 திர்ஹம் என்றும் வருகின்றது. ஒரு நேரத்தில் அத்தனை திர்ஹமும் தனக்கு வருகின்றது. தோட்டத்தை விட்டு காசு வச்சிருக்கிறாங்க. தன்னிடத்தில் இருந்த பணியாட்களை எல்லோரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஆளாளுக்கு கையில் இவருக்கு 1000, அவருக்கு 1000, அவருக்கு 2000, 3000 எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாங்களா, வீதிகளுக்கு செல்லுங்கள், யார் யாருக்கு கஷ்டம் இருக்கின்றதோ எல்லோருக்கும் கொடுத்து விட்டு என்னிடத்திலே வந்து தீர்ந்து விட்டது என்று சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு சஹருக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்களா, எல்லா பணத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம், எல்லா பணமும் கொடுக்கப்பட்டு விட்டது. காரணம், அதனுடைய அருமையை அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுத்தால் என்ன சிறப்பு என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே தங்களிடத்திலே ஒரு நயா பைசாவை வச்சுட்டு அன்றைக்கு இரவு உறங்குவதற்கு அவர்களுடைய மனம் ஒப்பவில்லை. காசு பணங்களை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டதே கிடையாது. ஒரு நாள் மஸ்ஜிதிலே தொழுக வைத்து முடித்து விட்டு திடீர்னு எல்லாருடைய பிடரியையும் தாண்டி போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வராங்க. வந்து சொன்னாங்க, நான் ஏன் சீக்கிரமாக சென்றேன் தெரியுமா, வீட்டிலே ஒரு தங்க கட்டி இருந்தது. தங்க கட்டி, தங்க கட்டி, 100 ரூபா நோட் இல்ல, தங்க கட்டி. கொஞ்ச நேரம் அது இருந்து அதற்கிடையில் என்னுடைய மௌத்து வந்து விட்டால் அது இருக்கும் நிலையிலேயே எனக்கு மரணம் வந்துவிடும் என்ற பயம் வந்து விட்டது. எனவே அதை எடுத்து சதக்கா செய்து விட்டு வந்தேன் என்றார். அதைவிட ஒன்று சொன்னார்கள், இந்த உஹதினுடைய மலை முழுவதும் தங்கமாக ஆக்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டாலும், உஹதினுடைய மலையே தங்கமாக்கப்பட்டு விட்டது. இதுல சில பேர் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதலை வைத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதினுடைய மலையை சொன்னது மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை, அது பெரிய மலை. சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, உஹத மலையில தங்கம் இருக்குதுங்க, இவனுக்கு துன்யா தான் உள்ளுக்கு பூரா, சவுதியில மலை மலையா தங்கம் இருக்காம எங்க இருக்குது சொல்லுங்களேன். இல்ல, அது உஹது மலை பூரா தங்கமா? இது முழுக்க முழுக்க டூப்ளிகேட், செல்லாத காசு, இதை நீங்க நம்பாதீங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒரு சிந்தனை. இந்த மாதிரி தவறுகள் நிறைய மனிதர்கள் தங்களுடைய பணத்தாசையினால்,
இந்த உலகத்தினுடைய மோகத்தினால நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி அல்ல, ஹதீஸ் இப்படி வருது, எனக்கு இந்த உஹது மலையினுடைய அளவிற்கு தங்கமா, இந்த உஹது மலையே தங்கமாக மாற்றி கொடுக்கப்பட்டாலும் ஒரே இரவில் அத்தனையும் தானம் செய்து விடுவேன், எந்த பொருளையும் நான் வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன், தீனுடைய தேவைக்கு ஏதாவது மிச்சம் வைக்க வேண்டும் என்றால் கொஞ்சத்தை வச்சிருப்பேன், மீதி எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இது நபிக்கு மட்டும் இல்லை, நபியினுடைய தோழர்களுக்கு இருந்தது, அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களுக்கு இருந்தது, அதற்கு பின்னால் வந்த தாபியங்களுக்கு இருந்தது, அதற்கு பின்னால் வந்த தபா தாபியங்களுக்கு இருந்தது, இமாம்களுக்கு இருந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வருகிறது, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அப்படின்னா நாங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தானே போடுறோம், ஒரு நாளைக்கு ஒரு புது ட்ரெஸ், பழசு இல்லை புதுசு. பாடம் நடத்துறதுக்கு வந்தாங்கன்னா புது ட்ரெஸ்ஸோட தான் வருவாங்க. அன்னாருடைய வீட்டிற்கு முன்னால் வியாபார ஒட்டகங்கள் எப்போதும் அணிவகுத்து நிற்கும், ரொம்ப பெரிய செல்வந்தர். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அதை அப்படியே அன்று முடிந்ததும் அதை கலட்டி அப்படியே ஒரு ஏழைக்கு கொடுத்துருவோம். எந்த பணங்காசுகளையும் தன்னிடத்திலே வைத்திருக்க மாட்டார்கள். இமாம்களுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய வணிகர், துணி வியாபாரி. அவர்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, தன்னிடத்திலே பாடம் ஓதி வருபவர்களுக்காக வேண்டி, தன்னிடத்தில் உட்காரக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி காசு கொடுத்து, ஸ்டடி ஃபீஸ் காசு கொடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு போய் கொடுக்க சொல்லுவாங்களாம். நீ எங்கேயே வேலைக்கு போயிடாதப்பா, இந்த காசு உங்க வீட்டில் கொடு, தேவையானவைகளை வாங்கிக்கிட சொல்லு, நாளைக்கு நினைவு கிளாஸுக்கு வந்துடு. அன்பு பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னுடைய உடல் பொருள் தியாகம் அத்தனையும் கொடுத்தவர்கள் நமக்கு முன்னால் இருந்த தோழர்கள். இப்பொழுது அற்புதமான ஒரு காலம் இந்த ரமலானுடைய காலம், நம்முடைய காசு பணங்களை ஹக்கான வழியில், உண்மையான வழியில் யார் வேலை செய்கின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய பாதையில் வேலை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு கொடுப்பதற்கான மிக அருமையான சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்றான், கொடுத்தவைகள் அனைத்தும் நீங்கள் உங்களுக்காக வேண்டி கொடுத்தீர்கள், கொடுத்தவைகளை நீங்கள் உங்களுக்காகத்தான் கொடுத்தீர்கள். பேர் அல்லாஹ்வுக்கு பேரு. அல்லாஹ்வே கேட்கும் போது சொல்லுவான், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, எனக்காக வேண்டி யாராவது கடன் கொடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். எனக்காக வேண்டி யாராவது கடன் கொடுக்கிறீங்களா? ஏன்னா கடனை திரும்ப செலுத்த வேண்டும் அல்லவா, அல்லாஹ் நாளை மறுமையில் செலுத்துவான். எப்படி கொடுப்பேன்னு சொல்றான், ஒன்றுக்கு பல மடங்கு, ஒன்றுக்கு நிறைய கொடுப்பதாக அவனே வாக்குறுதி கொடுக்கின்றான், பல மடங்கு உங்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லாஹுதான் மனிதர்களுக்கு வறுமையையும் கொடுக்கின்றான், அல்லாஹுதான் மனிதர்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாளை நீங்கள் அவனிடமே திரும்ப வேண்டும், நாளைக்கு அவன்கிட்ட தான் போகணும். அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற இந்த மாதம், ஒன்றுக்கு பத்தல்ல, பத்துக்கு நூறு அல்ல, எழுநூறு அல்ல, அவன் நினைத்த அளவிற்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய இந்த மாதத்திலே நாம் இருக்கின்றோம். நம்மிடத்தில் இருக்கின்ற ஜக்காத்தினுடைய பொருள்கள், சதக்காவினுடைய பொருள்களை இந்த நேரத்திலே கொடுப்பதை போன்று ஒரு அற்புதமான நேரம் வேறு கிடையாது. ஆனால் யாருக்கு கொடுக்கிறோங்கிறத கவனமாக கொடுக்கணும். ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது ஜக்காத்துக்கு எலிஜிபிளா, அவங்க அதற்கு தகுதியா? தகுதி இல்லாதவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்காதீர்கள். சதக்காக்களை கொடுக்கும் பொழுது எவ்வளவு உங்களால் அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. ஒரு முக்கியமான ரகசியமே என்னன்னா, எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அவ்வளவு திரும்ப வரும், எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அவ்வளவு திரும்ப வரும். பொத்தி பொத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதர்கள் நாளைக்கு நமக்கு ஆகும் என்று அதை கஞ்சத்தனம் பண்ணி மூடி மூடி வைத்திருக்கின்றார்கள். நாளை மறுமையில் அத்தனையும் தங்கம் வெள்ளி பாளங்களாக ஆக்கப்பட்டு நெருப்பிலே சூடு காட்டப்பட்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விலா எலும்புகளிலும் சூடு போடப்படும். இதுதானே நீ சேர்த்து வைத்தாய், இதன் மூலமாகவே தண்டனையை வாங்கிக்கொள். நம்முடைய காசு பணங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுக்கப்பட வேண்டும், நன்மைகள் செய்பவர்களுக்காக வேண்டி அது உதவிகரமாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வினுடைய பேரருளாலும் பெரும் கிருபையாலும் உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும், மக்கா மஸ்ஜிதினுடைய பணிகள் மிக அற்புதமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 100 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் உயர்கல்வி படிப்பதற்காக வேண்டி நாம் மிக நல்ல முறையிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இங்கிருந்து நாம் வெளியாக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்து தாருல் இஹ்லாஸ், அல்லாஹ்வினுடைய பாதையில் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய பணி அல்லாஹ்வினுடைய கிருபையால் முதல் வருடம் முடிந்து இரண்டாவது வருடத்திற்கான சேர்க்கை ஆரம்பமாக இருக்கின்றது. இதில் மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த ஆலிம்களை நாம் உருவாக்குகின்றோம், கூடவே அவர்களுக்கு உலக கல்வியையும் கொடுக்கின்றோம். அவர்கள் வெளியே வரும் பொழுது ஒரு பட்டதாரியாக வெளிவருவார்கள். நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா சோர்சஸ், எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முடிந்தால் அவர்களுக்கு போட்டி தேர்விலே வெற்றி பெற வைத்து அவர்களை அரசு வேலையிலே சேருவதற்காக வேண்டி ஆவண செய்கின்றோம். இந்த பணியிலே இஹ்லாஸ் அறக்கட்டளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருக்கின்றது. சாதாரண செலவில் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 2.5 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் அளவிற்கு செலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நடக்குது? இந்த மாணவர்கள் எப்படி வெளியாகிறாங்க? இதை தவிர நடைபெறக்கூடிய ஐஏஎஸ் அகாடமி, ஏறத்தாழ 40 மேற்பட்டவர்கள் மத்திய மாநில அரசு பணிகளிலே இதுவரைக்கும் போய் உட்கார்ந்துட்டாங்க. இவர்களை வெளியாக்குவதனுடைய நோக்கம் இந்த சமூகத்தினுடைய உன்னதமான பாதுகாப்பு. இன்றைக்கு எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் அவர்கள் முஸ்லீம்களின் மீது வெறுப்பை உமிழ்வதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். நீங்களே பல்வேறு விதமான சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம்களுக்கு ஆதரவானவர்களையும் கூட அவர்கள் அடித்து துன்புறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் முஸ்லிமான ஒரு அதிகாரி நேர்மையான முறையில் அவர் பணியாற்றுவாரானால் இவைகளை தடுத்து விடலாம், குறைந்தபட்சம் முஸ்லிம்களை பாதுகாத்து விடலாம். இந்த எண்ணத்தில் உருவாக்கப்படுகின்றார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள். பல்வேறு துறையிலே அதிகார மட்டத்திலே நாம் உருவாக்கக்கூடிய இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த பணிகளுக்கெல்லாம் உங்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பு மிக மிக இன்றியமையாது. பொருளாதார ஒத்துழைப்பு இல்லை என்றால் இவைகளை செவ்வனே நடத்தி செல்வது இயலாத காரியம். இந்த ரமலானுடைய மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவைகள் உங்கள் கண்முன்னே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் யார் யார் இந்த பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றார்களோ வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளிலே அவர்களை நாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். யார் யாரெல்லாம் பணியில பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்கிறத, இதை தவிர மாணவர்கள் அல்லாஹ்வினுடைய கிருபையால மெடிக்கல் சீட் வாங்கி மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது புதியது ஒரு மைல்கல், ஆலிம்களும் இன்ஷா அல்லாஹ் தாருல் இஹ்லாஸ் என்ற மதரசாவின் மூலமாக வெளிவர இருக்கின்றார்கள். ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, 19 ஆலிம்களாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அடுத்த பேட்ச் 50 எடுக்க இருக்கிறோம். 50 உங்களுக்கு தெரிந்தவர்கள் 10th நல்ல மதிப்பெண் பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ikhlas.in என்ற இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் மக்கா மஸ்ஜிதை அணுகி இங்கிருந்து அவர்களுக்காக வேண்டி உள்ள சேர்க்கைக்கு ஏற்பாடு செய்யலாம். இந்த அனைத்து பணிகளுக்கும் பொருளாதாரம் மிக இன்றியமையாதது. உங்களுடைய ஜக்காத்துடைய பணமாக இருக்கலாம், சதக்காவினுடைய பணமாக இருக்கலாம், நீங்கள் தாராளமாக கொடுங்கள். அவை அனைத்தும் கொஞ்சம் கூட தவறில்லாத நல்ல வழியிலே செலவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் யார் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிவானாக. அவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பையும் நேரத்தையும் கொடுப்பதோடு தங்களுடைய பெரும்பாலான பொருளாதாரத்தையும் கொடுக்கின்றார்கள். ஆனாலும் இன்னும் பொருளாதார தேவை இருக்கின்றது, இன்னும் இதற்கான தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. உங்களிடத்திலிருந்து நாம் அதை எதிர்பார்க்கின்றோம். இந்த ரமலானுடைய காலங்களிலே நீங்கள் இதை கொடுக்க வேண்டும். இதை தவிர மஸ்ஜிதினுடைய நிர்வாக செலவுகள், ஏறத்தாழ கரண்ட் பில் மட்டும் ரமலான் முடிஞ்சிருச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வந்துடும். இதை தவிர கஞ்சிக்கான செலவுகள், மஸ்ஜிதை பராமரிப்பதற்குரிய ஏற்பாடுகள். நீங்க நினைப்பீங்க இது பெரிய வசதியான பள்ளி எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. உண்மை என்ன தெரியுமா? போன வாரம் ரமலான் ஆரம்பிச்சு இந்த வாரம் வரைக்கும் ஆயிடுச்சு, ஒரு கஞ்சிக்கு கூட காசு வரல, ஒரு கஞ்சிக்கு கூட காசு வரல. யார் கொடுப்பா? நீங்க தான் கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் போகும்பொழுது செக்ரட்டரியுடைய ரூம் இருக்கும், ஆபீஸ் இருக்குது. உங்களால் எந்த அளவிற்கு அதிகமாக அல்லது என்னால் கொடுக்கக்கூடிய வாதா என்னுடைய கணக்கில் இதை எழுதிக்கிடுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் வந்து கொடுத்துறேன்.
ரமலானுடைய காலம் இதற்கு ஏற்புடைய காலம். இது மிக அற்புதமான ஒரு நேரம். இது முழுக்க முழுக்க சரியான பயன்பாடுகளில் செல்கின்றது என்பதற்கு நூற்றுக்கு நூறு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றேன். மஸ்ஜிதில் இருந்துகிட்டு மஸ்ஜிதில் இருந்து கொண்டு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றேன். அதனால அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மஸ்ஜிதினுடைய செலவுகளுக்காக வேண்டியும் நீங்கள் கொடுங்கள். அழகிய கடன் அறக்கட்டளைக்காக வேண்டியும் கொடுங்கள். தாருல் இஹ்லாஸ் என்ற மதரசாவிற்காக வேண்டியும் கொடுங்கள். அதற்கு மேல் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். அல்லாஹ் இந்த பணிகளை கியாமத் வரைக்கும் அங்கீகரிப்பானாக. எல்லா விதமான நலவுகளிலும் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. எல்லா நலவுகளுக்கும் பகரத்தை நாளை மறுமையில் மட்டும் தந்தருள்வானாக. இம்மையிலும் அல்லாஹ்வினுடைய அருளை அதற்கு பகரமாக அபரிமிதமாக கொடுத்தருள்வானாக. வஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.